சரி ஓகே, நான் இந்த படிக்கிற வழியா போறேன், அப்படியே பின்னாடியே வாங்க. எங்கடா போனீங்க? பின்னாடியே வந்துருந்தீங்க, ஆளை காணோம். ஏய் யாராது? ஏய் போலீஸ். எங்கயா அவங்க? பின்னாடி வராங்களா? சரி வரோம். ஏண்டா லூசு பசங்களா? அந்த பக்கம் தான் கதவு திறந்திருக்கேன், அந்த வழியா வர வேண்டியதாண்டா. ஏன்டா இப்படி சோறைய சோறை இறக்கி குச்சோறீங்க? ஏய் சிஞ்சானே, சீக்கிரமா குச்சி வாடா. அடா பாவி, உனக்கு தான் அறிவு இல்லை, அவங்களுக்குமே அறிவு இல்லை. ஏன்டா இப்படி இருக்கிறீங்க? உங்களை வச்சு என்னதான் பண்றதுன்னு தெரியல. அங்க பாரு, மேல இருந்து எரிக்கல் உள்ளது. ஐயோ, GTHDக்கு என்னமோ ஆச்சு. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஜாலி கேமிங். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம GTA 5 வந்து தீபாவளி ப்ரீ செலிப்ரேஷனுக்காக வந்திருக்கோம். பிராங்க்லினும் சின்சனும் வந்து துணி எடுக்கிறதுக்காக துணி கடைக்கு போறாங்க. வாங்க, தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு எப்படி திங்க் பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். என்ன சின்சானு, ட்ரெஸ் வேணுமா உனக்கு? இருடா, மொதல் எனக்கு இருக்கான் பார்த்துக்கிறேன், நான் மொதல் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் உனக்கு எடுத்து தரேண்ணா. எப்பயுமே டவுசரை போட்டு சுற்றிட்டு இருங்க. இருடா பேண்ட்டு போட்டு பார்த்துக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எப்படி எப்படா இருக்குது பேண்ட்டு? இப்படியே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பார்க்கலாம். இது எப்படி இருக்கு டிஷர்ட்டு, சூப்பராக இருக்கா? இந்த பேண்ட்டு சாமி, எப்பயும் போல டவுசர்லயே இருக்கலான் இருக்கேன், அதான் எனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் டிஷர்ட் போட்டால் செட் ஆகல, இந்த மாதிரி முண்டா பனியன் போட்டால் தான் செட் ஆகுது. இருடா, உள்ள கோட்டு சூட்டுலாம் வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க, அதெல்லாம் போய் போட்டு பார்க்கலாம். இப்போ அதனால வெயிட் பண்ணு. இருடா, உனக்கு தான் கையில் தீபாவளி துப்பாக்கி வாங்கி வச்சிருக்கல, அதை பார்த்துட்டு நான் கோட் சூட் போட்டு பார்த்துட்டு வரேன். ஏய் இது எப்படி இருக்கு, கல்யாண மாப்பிள்ள மாதிரி இருக்கானா? ரொம்ப நல்லா பனியன் டவுசரோட சுத்திட்டேன், கொஞ்சம் இருடா கலர் கலரா கோட் சூட் போட்டு பாத்துட்டு வரேன். இந்த கோட் எல்லாம் பார்த்தா எல்லாத்தையும் எத்தலாம் போல இருக்குடா, செம்மையா இருக்குது கலர் கலரா. மேல அக்கவுண்ட்ல காசு மைனஸ்ல போயிட்டு இருக்கு. சரி ஓகே இரு, இந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு வேற ஏதாவது கொஞ்சம் விலை கம்மியா இருக்கான்னு சொல்லி பாக்குறேன். நீ அதே மாதிரி உனக்கு ஏதாவது ட்ரெஸ் இருந்தா அங்க சுத்தி பாரு கடையில. ஆமால, சரி கிட் செக்ஷன் பக்கத்துல எங்கயாவது இருக்கும், நாங்க உன்னை கூட்டு போறேன். ஒரு நிமிஷம், வேற ஏதாவது ட்ரெஸ் இருக்கான்னு சொல்லி நானும் பாத்துட்டு வரேன். ஏமாத்தலாம் மாட்டேன், இரு. ஏதோ ஷூலாம் வச்சிருக்காங்க, வேற ஏதாவது ஷூ மாத்தலாமான்னு சொல்லி பாக்குறேன். பிரீஃப் கேஸ் எல்லாம் இருக்கு. கம்மெல்லாம் போட மாட்டேன், ஷூவை மட்டும் லைட்டா மாத்திக்கிறேன் பாரு. ஒயிட் கலர் ஷூ எவ்வளவு நாள் தான் போறது, கலர் கலரா மாத்தி பாக்கலாமே பார்த்தேன். நல்லா இருக்கா? சரி ஓகே, எல்லாத்தையும் எடுத்துலாமா, வீட்டுக்கு போவாமா? இருடா, உனக்கு இன்னொரு நாள் வந்து எடுத்துறேன். இங்க வந்து உனக்கு கலெக்ஷனே இல்லைன்னு நினைக்கிறேன், எல்லாமே எனக்குதான் இருக்குது. இருடா, என் வீட்டுல எனக்கு வெறும் டவுசர் பண்ணி தான் இருக்குது, நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நிறைய ட்ரெஸ் எடுக்கலான் இருக்கேன். இரு, கொஞ்சம் சுத்தி முத்தி வேற ஏதாவது கோட் சூட்டு இல்லாட்டா டி ஷர்ட் இருக்கான்னு போய் பாக்கலாம். என்ன மேடம், கொஞ்சம் எவ்வளவு ஆச்சுன்னு கொஞ்சம் பில்ல சொல்றீங்களா? சரி ஓகே, இந்தாங்க எல்லாத்தையும் நீங்களே வாங்கிக்கோங்க. ஏய் சின்சனே, வாடா போலாம், எல்லாத்தையும் வாங்கியாச்சு, உனக்கு வேற கல்ல அப்புறமா வாங்கி தரேன். சரி ஓகே, வா நம்ம வீட்டுக்கு போகலாம். வீட்டில் நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கேன், வீட்டுக்கு போய் கொஞ்சம் தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் கூடி பேசலாம். வீட்டில் யார் யாரை கூட்டிருக்கேன்னு தெரியுமா உனக்கு? நம்ம நோபிட்டா, அல்கு, அதுக்கப்புறம் யார், சின்சானு. சின்சான் நீ தான் இங்கே தான் இருக்கல? ஆ, அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் ஆஃபீஸர் ஃப்ரெண்டு, அவர் பேர் என்னது? ஆ, அவரையும் கூப்பிட்டுருக்கேன். வா, அதனால வீட்டுக்கு போய் அவங்களோட கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம்.
இல்ல உட்காந்து தொலைண்டா, ஏண்டா கதவு பிடிச்சி ராவிட்டு இருக்க? சரி சரி வர வா, பின்னாடியே வா, கொஞ்சம் கொஞ்சம் தூரம் ஓடினா தான் உனக்குலாம் அறிவு வரும். இருந்தா அந்த கார் ரொம்ப நீட்டா இருக்குது, காரை திருப்ப முடியல என்னால. ஓகே போகலாம். ஆக்சுவலாக அநேகமாக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் நம்ம வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போம். என்ன அழுக்கு, கொஞ்சம் மெல்ஜ மாதிரி தெரியற. என்ன வெளியில ஏதோ சவுண்ட் கேக்குற மாதிரி கேக்குது, உங்களுக்கு எதுவும் கேக்குதா? நல்லா காது குத்து கேளுங்க. ஏய் நோபிட்டா, செக் பண்ணி பாறான், வெளில எதுவும் சவுண்ட் கேக்குதா உனக்கு? ஆமா ஆமா, ஏதோ சவுண்ட் கேக்குது பிராங்க்லின். இரு நான் போய் பாக்குறேன். ஐயோ, இன்னும் வேகமா காத்து அடிக்கிற மாதிரி இருக்குது. ஐயோ என்னடா காத்து தள்ளுது என்ன? ஐயோ ஐயோ, பிராங்க்லின் குச்சிட்டான். ஏய் எல்லாரும் வாங்கடா, பிராங்க்லின் என்ன ஆயிருக்கணும் பாவம் கேட்டா. ஐயோ, தண்ணியில குச்சிருக்கணும், அப்படியே வெளில குச்சா அவள் தான். ஏய் இருங்கடா, ஸ்விம்மிங் பூல்ல தான் வந்துட்டான்ல, சேஃப்டியா தான் இருக்கிறேன். ஏதோ காத்து வந்து தள்ள மாதிரி இருந்தது, வெளியில என்ன நடக்குதுன்னு தெரியல, வாங்கடா வெளில போய் பார்க்கலாம். ஏதோ காத்து தள்ளுச்சு, வெளில போய் பார்க்கலாம். ஏதோ கிளைமேட் சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியுதுடா. வாங்க எல்லாம் பின்னாடியே வாங்க. சரி சரி, நாங்க வரோம், நீ ஃபர்ஸ்ட் பத்திரமா போ. ஏண்டா பின்னாடியே வாங்கினா என்னதோ ஒரு சந்துக்குள்ள பிச்சு தள்ளுறீங்க, கொஞ்சம் தள்ளி போங்கடா அந்த பக்கம். இதுக்குதான்டா இந்த மாதிரி நல்ல சாப்பிட்டு ஹெல்த்தியா இருக்கணும். இப்படி ஒட்டால குச்சி மாதிரி இருந்த அப்படிதான். ஏண்டா மேல இருந்து வந்ததுல கால்லாம் வலிக்குதுறாங்க, கீழே வந்துடுறேன். தள்ளி போடா ஹல்கே. நீ பஸ் ஒழுங்கா போடா. சரி போ போ, சீக்கிரமா போ, வெளில என்ன நடக்குன்னு நம்ம பாப்போம். சரி ஓகே, நான் அந்த படிக்கிற வழியா போறேன், அப்படியே பின்னாடியே வாங்க. எங்கடா போனீங்க? பின்னாடியே வந்துருந்தீங்க, ஆளை காணோம். நினைக்கிறேன். ஐயோ என்ன மழை பெய்து திடீர்னு, பின்னாடி படுறா புயல் அடிக்குது. ஐயோ மேல இருந்து கல் வேற, எரிமலை எரிக்கல்றா இது. தீபாவளி செலிப்ரேட் பண்ணதுக்கு பிளான் பண்ணலாம் பார்த்தா மேல இருந்தே தீபாவளி மாதிரி பட்டாசு மாதிரி வெடிக்குது. அங்க படுறா மேல இருந்து எரிக்கல் உள்ளது. ஐயோ ஜிடிஹெச்டிக்கு என்னமோ ஆச்சு. காத்து மாதிரி இருக்கா பறந்து பேரா வேடா, எங்கேயாவது காத்து இழுக்குது நினைக்கிறேன். பாத்து வாங்கடா டே, சறுக்கு போகுது. வீடு மேல கல்லெல்லாம் உள்ளது, எவ்வளவு பெரிய கல்லா இருக்குது. ஐயோயோ டேய், ரோட்ல எல்லாம் இவ்வளவு கல்லு உள்ளது, அப்ப கூட எல்லாரும் போயிட்டு போயிட்டு இருக்காங்க. சீக்கிரம் அங்க பாரு, எவ்வளவு பெரிய புயல்னு. ஏய் ஹல்கே, இந்த கல்ல கொஞ்சம் ஓரமா போடண்டா, எவ்வளவு பெரிய ஆளா இருக்குற, அது கூட தாங்க முடியல உன்னால. டேய் நான் சும்மா ஒரு பேருக்கு தான் ஹல்கே, அதான் சும்மா தான்டா இருப்பேன். உனக்கு ஸ்ட்ரென்த் எனக்கு இருக்கிற அளவு கூட உனக்கு ஸ்ட்ரென்த் இல்லடா, ஓரமா வாடா டேய். காரெல்லாம் பத்திக்கிட்டேருது. மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்ட் டூ வேணும்னா பார்ட் டூன்னு சொல்லி கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். ஆமாம், பார்ட் டூன்னு சொல்லி கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். டேய் என்னடா காற்று இழுத்துட்டு போகுது போலண்ணா? அவ்வளோதாண்டா, பார்ட் டூரில் சந்திக்கலாம், என்னை வந்து புயல் இழுத்துட்டு போகுது. டேய் ஃப்ராங்க்லின், எங்கடா போயிட்டா? டேய் எங்கடா போயிட்டா? ஏய் காத்தெல்லாம் நான் இழுத்துட்டு போகுது, ஜிடிஎஸ் சிட்டியை இப்படியே சுற்றி பார்த்துருவோம் போலையே. சூப்பர்மேன் வந்து காப்பாத்த சொல்லு, பாட்டுல சந்திக்கலாம். ஓகே பாய்.